ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு செரேனா ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு அத்திப்பழத்தில் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அத்திப்பழம் வந்து ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உள்ள பழம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பழத்தில் நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடித்தா நமக்கு வந்து உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரியா, வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப் வந்து அத்திப்பழம் இருக்குது. இது நல்லா அப்படியே மரத்துலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம். இது ஒரு கப் அத்திப்பழம். இது வந்து குல்குந்துன்னு சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்ததுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். குல்குந்து இது வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மாதிரி ஒரு டம்ளர் பால், நீங்கள் பால் இல்லைன்னா கூட வெறும் தண்ணியில் கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம். பால் போட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து ஹனி கூட எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு சின்ன வாழைப்பழம் இதில் போட்டிருக்கோம். இது அது வாழைப்பழம் போடும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த ஜூஸுக்கே. இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், இந்த வாழைப்பழமும் சரி குல்குந்தும் சரி ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் அத்திப்பழம் பால் சீனி இல்லைனா அத்திப்பழம் சீனி தண்ணி இது மூணு மட்டும் கூட போட்டு நம்ம நீங்கள் ஜூஸ் போடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஜூஸ் போட போகிறோம். அத்திப்பழத்தை நம்ம நல்லா கழுவி எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை பாதி பாதியாக கீறுவோம். நீங்கள் பாருங்கள், இதான் உள்ள அத்திப்பழம் வந்து இப்படி உள்ள அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பழத்தையும் கீறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பழத்தையும் நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டிட்டோம். இப்போ நம்ம அடுத்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போடலாம். இந்த வாழைப்பழத்தையும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக போடலாம். அத்திப்பழம், வாழைப்பழம், சீனி, குல்குந்து. இதை நம்ம முத போட்டு அரைச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கலாம். இப்போ ஒரு தடவை அரைச்சிட்டோம் நல்லா எல்லாத்தையும். இப்போ இப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி அடிக்கலாம். திரும்பி கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல் டம்ளரும் ஊற்ற வேண்டாம், ஒரு ஹாஃப் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பால் விட்டு அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இனிமேல் அரைக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம பாலில் இப்போ 2 டம்ளரில் பால் ஊற்றிருக்கேன், அந்த மீதி இருந்த பாலை இதோட நம்ம அந்த அரைச்ச விழுதை கலந்து குடிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு அத்திப்பழ ஜூஸ் ரெடி. அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அத்திப்பழம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். Thank you for watching Seranastudio. We'll meet again in another topic. Thank you so much.